वेलकम टू गोल्ड फैमिली இன்னைக்கு இந்த அஞ்சு பொருளை வச்சு ரவா கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் ரவை, சக்கரை 4 டீஸ்பூன் சக்கரை, தேங்காய், முந்திரி, ஏலக்காய் பவுடர், இவ்வளோதான் தண்ணி, இவ்வளோதான். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம், ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி தண்ணி கொதிக்கட்டும். சால்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் வரும். ஒரு பிஞ்ச் தண்ணி கொதிச்சிருச்சு, வறுத்த ரவை போடலாம். இப்போ ரவை வெந்திருச்சு, இப்ப சக்கரை போடலாம். சக்கரை கரைஞ்சிச்சு, இப்போ முந்திரி போடணும். இப்போ தேங்காய் துருவல் கொட்டிடலாம். கடைசியாக ஏலக்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். ரவை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ரவை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கால் நாங்கள் உபவாசம் இருக்கும்போதெல்லாம் இதுதான் நான் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு வயிறு நல்லா திருப்தியாக இருக்கும், பசி எடுக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக கூட நான் உபவாசம் இருப்பேன், அந்த நேரத்தில் இப்படி செஞ்சு தான் நான் சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அஞ்சே அஞ்சு பொருளை வச்சு நாங்கள் இப்படி ஈஸியாக கஞ்சி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்கரை வேண்டான்னா நாட்டு சக்கரை போட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.